தஞ்சையில் 71 கோடி 27 லட்சம் மதிப்பிலான புதிய திட்டப் பணிகளுக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து மாவட்டத்தில் வளர்ச்சி திட்டப் பணிகள் மற்றும் நோய் தடுப்பு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றார். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து கொரோனா குறித்த மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். அந்த வகையில் தமிழக முதலமைச்சர் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்தார். அப்போது 11 புதிய திட்டப் பணிகளுக்கு 71 கோடியே 27 லட்சம் ரூபாய் மதிப்பில் உள்ள புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். 39 கோடியே 59 லட்சம் ரூபாய் முடிவுற்ற 36 பல்வேறு பணிகளையும் அவர் திறந்து வைத்தார். தொடர்ந்து 8347 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் தொடக்க நிகழ்ச்சியில் 9 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். தொடர்ந்து மாவட்ட வளர்ச்சி திட்ட பணிகள் மற்றும் கொரோனா நோய் தடுப்பு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், பொதுமக்கள் அரசு அறிவித்த வழிமுறைகளை பின்பற்றினால் படிப்படியாக நோய் தொற்று குறையும் என்றும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். பொதுமக்கள் ஏதாவது நோய்வாய் பற்றி சிகிச்சை பெற்று வருகின்றவர்கள் இன்றைக்கு கவனமாக இருக்க வேண்டும். சிறு அறிகுறி தென்பட்டாலும் உடனடியாக மருத்துவமனை அணுக வேண்டும். அதேபோல் கர்ப்பிணி பெண்கள் வீட்டில் இருக்கின்ற முதியவர்களையெல்லாம் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். எளிதாக நோய் தொற்று அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும். ஆகவே பொதுமக்கள் அரசு அறிவிக்கின்ற வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றினால் நோய் பரவல் தடுப்பதை நாம் குறைக்கலாம். படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன்.